மிளகு குழம்பு, நல்ல மழைக்கு ஏற்ற மாங்காய் போட்டு செஞ்ச அருமையான குழம்பு. தமிழ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரதற்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைலில் புடலங்காய் போட்டு ஒரு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனுக்கு ஏற்ற குழம்புங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வந்து புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க, ஒரு துண்டு கொத்தவரங்காய் இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன், ஒரு பிட்டு அவரைக்காய் இருந்தது அதையும் சேர்த்துருக்கேன். புடலங்காவை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் மாங்காய் சில்லி இருந்தது அதை போட்டிருக்கேன். அப்புறம் புளி தண்ணி. அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தனியா 2 ஸ்பூனு, மிளகு 3 ஸ்பூனு, சீரகம், கொஞ்சம் தக்காளியும் வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து அதோட நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். முதல்ல இதை பொடிச்சுட்டு வந்துடுவோம். பொடிச்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு பொடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வெங்காயம் சாம்பார் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 4 பல் பூண்டு, ஆடி தக்காளி. இப்போது நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன், அதில் வந்து 2 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் வந்து நம்ம கடுகு, வெந்தயம், சீரகம் தாளிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டும் கடுகு கடுகு வெடிச்சிட்ருக்குங்க. இப்போ வந்து சீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, இப்போ அதோட பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு வதங்கிட்டு சாம்பார் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பார்க்கலாம் வெங்காயம் ரோஸ் கலராக வதங்கி இருக்குங்க. இப்போ வந்து நல்லா தக்காளியை தூங்கிட்டு பார்க்கலாம். இப்போ தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூணு போட்டு புடலங்காய் வதங்குற வரைக்கும் பார்ப்போம். இப்போ பாருங்கள் புடலங்காய் தண்ணியில் வதங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் புடலங்காய் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம நெல்க அளவு புளியை கலக்கி தண்ணியாக வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம். அதோட குழம்பு மிளகாய் தூள், இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். நம்ம மிளகு சேர்க்கும்போது அரைச்ச உழுதை சேர்க்கும்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டோங்க, பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மிளகு அதை சேர்த்துக்குவோம். மிளகு சேர்த்து நல்லா கொதிக்கலாம்.
நல்ல கார சாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய்க்கெல்லாம் சேர்க்கலாம். இப்போ உப்பு சேர்க்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இது கொதிச்சிட்ருக்கும் போது ஒரு குட்டி ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பித்தாச்சு. சூப்பராக புடலங்காய் சேர்த்தேன், மாங்காயும் சேர்த்தேன். சூப்பரான புடலங்காய் மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக புடலங்காய் குழம்பு ரெடி ஆகிடுது, மிளகு குழம்பு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் உங்கள் ஆதரவை தெரியுங்க. நன்றி, வணக்கம்.